எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட வினோதமான கொஷின் அப்படின்னா என்ன வினோதமான கொஷினா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வினோதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக அதாவது இதுவரைக்கும் நம்ம வந்து 2013 சிலபஸ் மாற்றி 2019 வரைக்கும் நடந்திருக்கு எக்ஸாம், கரெக்டுங்களா? டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஏஓ. அதில் இந்த 2019 மட்டும் பார்த்தோம், புதுமையாக ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ் தான் நான் வினோதமான கொஷின். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தனி வட்டினா தனி வட்டி டாப்பிக்கில் வரும், கூட்டு வட்டி இல்லைனா வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறது அது ஓகே. ஆனால் இது வந்து எந்த டாப்பிக்னே தெரியல, புதுசாக இருக்கே, ஸ்கூல் புக்கில் இருக்குது, முதல்ல நம்ம சிலபஸில் இருக்கா அப்படின்றதும் நமக்கு குழப்பமாக இருக்குது. பட் இதெல்லாம் எங்கே இருக்குது அதை தான் நான் வினோதமான கொஷின்னு சொன்னேன், சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 5 கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தா ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த டாபிக் அப்படியே நான் முடிச்சிடுவேன், சொல்கிறத வச்சே நீங்கள் போட்டினாவே உங்களுக்கு ஒரு கான்செப்டே தெரிஞ்சு போயிடும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்ருக்கோம், 70 கொஷினுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் வச்சுட்ருக்கோம். அதில் கரண்ட் அஃபேரும் சயின்ஸு சோசியல் சயின்ஸுன்னு வச்சுட்ருக்கோம் இல்லைங்களா தமிழ்னு. ஸோ அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கொஷின்ஸுக்கு வச்சாச்சு. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களும் டெய்லி டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ கடைசியாக சொல்லிடுறேங்க, இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், புரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரி வாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், 0.35 பார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2019 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாறுபாடுகள், கூட்டு சராசரி, திட்ட விளக்கம், அப்புறம் வந்து விளக்க வர்க்க சராசரி இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எங்கே இருக்குது, ஏன் திடீர்னு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பொதுவாக வந்து 0.35 அப்படின்ற பார், இது வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் புது புக்கில் இயற்கணிதம் டாப்பிக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய புக்கிலையும் இருக்குது, கொஞ்சம் சம் தான் இருக்குது, ஆனால் புது புக்கில் நிறைய செம்மே இருக்குது. இதை பின்னமாக மாற்ற சொல்கிறாங்க. இது நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் டாப்பிக்கில் வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் தான். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் தான், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் இதுக்கு முன்னாடி கொடுக்காததுக்கு காரணம், அது வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் 1-2 கொஷின்ஸ் தான் இருந்துச்சு, ஆனால் புது புக்கில் அதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் இருக்குது புக்கில், இயற்கணிதம் டாப்பிக்கில். அதனால் இதிலேருந்து கேட்குறாங்க. ஸோ 2019 கம்பேர் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு 3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது 2019 ஏதோ ஒரு எக்ஸாமில் நடந்துச்சுங்க, இது வந்து 2019 குரூப் ஃபோரில் நடந்திருக்கு. நான் இது எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடு கேடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க 10th புக்கில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ இது எங்கே சார் இருக்குது, இது எங்கள் சிலபஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆவரேஜ் டாப்பிக்கோட அட்வான்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? சராசரி நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ புள்ளியல் டாப்பிக்கில் அதனுடைய அட்வான்ஸ். இது பாருங்கள், இதிலே பார்த்தினா கூட்டு சராசரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சராசரியோட அட்வான்ஸ். இது வந்து 10th புக்கில் புள்ளியல் டாப்பிக்கில் புக் பேக்கில் இருக்கிற கொஷின் தான், இது நிறைய கொஷினே கிடையாது, சரிங்களா? பட் ஒரே ஒரு ஃபார்மேட், அந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா போதும், எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வினோதனமான கொஷின்னு சொன்னேன். ஸோ வாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சார் 0.35, இதுக்கு என்ன இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? இது வந்து நார்மல் மெத்தடாக போட்டால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும், பட் நார்மல் மெத்தடு தேவையில்லை. சரி இப்போ பாருங்கள், இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸு புள்ளி ஒய், ஓகேங்களா? இதில் வந்து பார் கொடுக்குறேன், நான் ஒரு உதாரணத்துக்கு எழுதுகிறேன், இதை எப்படி நான் அந்த ஹேண்டில் பண்ணுறேன்னு நல்லா கவனிச்சுங்க, சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி சார் போடலான்னா, எக்ஸ் புள்ளி ஒய் பார், இதில் எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த புள்ளியெல்லாம் எடுத்துடணுங்க. இந்த புள்ளி எடுத்துகிட்டு முழு நம்பராக எழுதிக்கணும், முழு நம்பர் எப்படின்னா இருக்கட்டும், முழுசாக எழுதிங்க, புள்ளியே வைக்க வேண்டாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போது எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கிறேன், சரிங்களா? நான் உங்களுக்கு புரியத்துக்கு எழுதுனா நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளிக்கு இந்த சைடு
என்ன எண் இருக்கோ அது எந்த எண்ணுனா இருக்கட்டும் சரிங்களா. புள்ளிக்கு அதாவது நம்ம சொல்லணும்னா இது முழு எண் கரெக்ட் தானே, இது வந்து முழு எண், இது வந்து என்னது புள்ளி வச்ச எண், ஆமாம் அப்படி தான் சொல்லுவோம். சரி ஓகே, அப்போ அந்த முழு எண் என்னவோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கழிச்சுனுங்க, அப்போ மைனஸ் எக்ஸு, புரியுதுங்களா? அதாவது புள்ளிக்கு என்னண்ட முழு எண், அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், அது வந்து முழு எண் கிடையாது. புள்ளி வச்சுட்டா எக்ஸுன்றது முழு எண், ஒய்ன்றது முழு எண் கிடையாது கரெக்டாக. அப்போது எது முழு எண்ணோ அதை கழிச்சிங்க, அங்கே ஜீரோ இருந்தால் ஜீரோ போடுங்க, ஒன்று இருக்குது, பத்து இருக்குது, பன்னெண்டு இருக்குது, இருபத்தி நாலு இருக்குது, என்ன நம்பர்னா இருக்கட்டும், எந்த நம்பர் இருந்தாலும் அதை வந்து கழிச்சிடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு பார் போடுங்க, அதாவது ஒரு கீழே வந்து வகுத்தல், வகுத்தல் குறி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பாருக்குள்ளே எத்தனை டிஜிட் இருக்கோ, டிஜிட் டிஜிட் எண்ணிக்கை, இது இதில் பார்த்தா ஒய்ன்றது ஒரே டிஜிட், இதே வந்து ஒய் இசட்னு கொடுத்தா ரெண்டு டிஜிட் டிஜிட் ஓகேவா. ஸோ அந்த எத்தனை டிஜிட்டோ அத்தனையும் ஒன்பதாக போட்டுங்க, எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனையும் என்னவாக்கணும் ஒம்பதாக போட்டுக்கணும். அப்போ இங்கே ஒரு ஒய் மட்டும்தானே இருக்குது நம்ம காயதுல, அப்போ ஒய்ன்றது என்னது ஒரே டிஜிட், அப்போ ஒன்பது அவ்வளோதாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்பது, அதாவது அந்த பாருக்குள்ளே இருக்கணுங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், அந்த பாருக்குள்ளே எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டையும் ஒன்பதாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இது ஒரே டிஜிட் இருக்கிறதால போட்டேன், இதாங்க ஃபார்மேட், இதை போட்டு இப்போ இதை சுருக்குனிங்கன்னா ஆன்சர் ஓகேங்களா. இதை பின்னமாக மாற்ற சொல்கிறாங்க, அப்போ எப்படி வரும்னா பி பை கியூ வடிவத்தில் வரும், பி பை கியூ வடிவம்னா மேலே கீழே ரெண்டு நம்பர் வரும், அதை புள்ளி வச்சு வராது, முழுமையாக அடிபடுற மாதிரி வராது, ஏன்னா முழுமையாக அடிபட்டால் அதை பின்னன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்க பின்னமாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னமாக மாற்றணும்னா அது வந்து கண்டிப்பாக மேலேயும் ஒரு எண் இருக்கும், கீழேயும் ஒரு எண் கன்ஃபார்மாக இருக்கும், அதனால் சுருக்க முடிஞ்சால் கூட சுருக்கிற மாதிரி வராது, வராது சுருக்கிற மாதிரியே சரிங்களா. அதனால் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ புரிஞ்சிச்சு அவ்வளோதான், அமைஞ்சு போச்சு இந்த சமயம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போட்டுரும் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு பாருங்க சரிங்களா. இப்போ இது என்ன பண்ண சொன்னேன், ஃபஸ்ட்டு முழு அதாவது புள்ளிலாம் எடுத்துக்கடாச்சிட்டு பார்லாம் எடுத்துக்கடாச்சிட்டு முழு என்ன போட்டுங்க சரிங்களா. அப்போ முழு என்ன போடணும்னா ஜீரோ புள்ளி, ஐயோ ஜீரோ புள்ளி வைக்கிறேன் பார்த்தீங்களா, சரி முழு எண் ஜீரோ மூணு அஞ்சு, நான் முழு எண்ணாக எழுதுறதுக்காக அந்த ஜீரோ வச்சுக்கிட்டேன், அது ஜீரோ வைக்க தேவையில்லை உங்களுக்கு புரியறதுக்காக, ஏன்னா மொத்தமாக சேர்த்து வைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் அப்படியே வச்சுட்டேன் ஜீரோ முப்பத்தஞ்சு சரிங்களா. அடுத்தது மைனஸ் குறி, எல்லாத்துக்குமே மைனஸ் குறி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இங்கே அதாவது முழு எண்ணாக எது இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிக்கணும், கழிச்சிக்கணும். முழு எண் என்ன இருக்குது ஜீரோ, அப்போ கை போட தேவையில்லை உங்களுக்கு புரியத்துக்காக நான் இங்கே ஜீரோ போடுறேன் சரிங்களா. இப்போ இந்த வெறும் முப்பத்தஞ்சுன்னு போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு போதே, இருந்தாலும் நான் வழிமுறையோடு சொல்லிட்டுனா நீங்கள் எப்படி கேட்டாலும் போட்டுப்பீங்க கரெக்டாக. இது மொத்தம் ஒரு வகுத்தல் குறி போட்டுட்டேன், வகுத்தல் போட்டுட்டேன், இதில் பாருக்குள்ளே இந்த பாருங்கள் இந்த பாருக்குள்ளே எத்தனை டிஜிட்டு, மூணு ஒரு டிஜிட்டு, ரெண்டு ஒரு டிஜிட்டு, சரி ரெண்டு டிஜிட்டுங்க சரிங்களா. அப்போ ரெண்டு டிஜிட்னா ரெண்டு ஒம்பது போடணும் சரிங்களா, ஒரு டிஜிட்னா ஒரு ஒம்பது போடணும் சரிங்களா, மூணு டிஜிட்னா மூணு ஒம்பது போடணும், எதுக்குள்ளே இருக்கணும் ஆனால் கண்டிப்பாக பாருக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. இப்போ இது பாருங்கள் ஜீரோ முப்பத்தஞ்சு மைனஸ் ஜீரோ அப்படின்னா எப்படி எழுதலாம், அதை முப்பத்தஞ்சுன்னு எழுதலாம், கீழே தொண்ணூற்றி ஒம்பதுன்னு எழுதலாம். இதை சுருக்க முடியுமான்னு பாருங்கள், சுருக்கலாமே சுருக்க முடியாது, அதெல்லாம் சுருக்க முடியாது முதல்ல சரிங்களா. இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் முப்பத்தஞ்சு வகுத்தல் தொண்ணூத்தொம்பது பர்ஃபெக்டாக வரும், ஒரு ஸ்டெப்பே கிடையாது. உண்மையே சொல்லணும்னா உங்களுக்கு புரியத்துக்கு தான் இந்த ஜீரோலாம் வச்சுன்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்தோம்னே இங்கே ஜீரோ இருக்குதா, அப்போ முப்பத்தஞ்சில் ஜீரோ கழிக்கணும் சரிங்களா. கழிச்சா முப்பத்தஞ்சு தான், வகுத்தல் எத்தனை டிஜிட் இருக்குது மூணு ரெண்டு டிஜிட் இருக்குது, அப்போ தொண்ணூத்தொம்பது சார் அப்போ முப்பத்தஞ்சு வகுத்து தொண்ணூத்தொம்பது அவ்வளோதான் வாயில் முடிச்சுட்டு பார்த்தீங்களா, அவ்வளோ எளிமையானது. அதனால தான் குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான், ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் வந்து புதுமையாக கேட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி மூணு எக்ஸாம் முடிஞ்சிருக்குங்க. ஸோ நாற்பத்தி மூணு எக்ஸாம்னா ஒரு எக்ஸாமுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டினு சரிங்களா. அப்போ நாற்பத்தி மூணு எக்ஸாமுக்கு எவ்வளோ ஆச்சு, ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு கொஸ்டினா. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் ஒன் அதாவது டிஓ எக்ஸாமும் குரூப் ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது, அதனால கவனிச்சிங்க ஒரு வருஷத்தில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் எல்லாம் கண்ணே போட்டு என்னையா இம்மா எக்ஸாம் நடத்துறீங்களே அப்படின்னு யார் பட்ட கண்ணோ என்னவோ எதுக்கு தெரியல. இந்த வருஷம் பார்த்தா ஒரு எக்ஸாமும் காணும், ஆமாம் தானே ரெண்டே ரெண்டு மூணு நடந்துச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் போயிடுச்சு, ஆனால் போன வருஷம் வந்து அதான் சொன்னேன் அதிகமாக கேட்காதீங்க கேட்காதீங்கன்னு நானும் படித்து படித்து சொன்னேன் எது
எதுக்குயா மா எக்ஸாம் வைக்கிறீங்கோ, கொஷின் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி கொஷினாக பாருங்கள். 1125 கொஷின் மேக்ஸ் மட்டுமே 2019 எடுத்திருக்காங்க டிஎன்பிசியில். நீங்கள் என்ன ஒரு 300 கொஷின், 400 கொஷின், 500 கொஷினுக்கு துட்டு கொடுத்து நோட்ஸ் வாங்குறீங்க, டிஎன்பிசி கொஷின் யார் படிக்கிறதுன்னு தெரில. சரி ஓகே, என்ன பண்ணுங்கள் உங்கள் விருப்பம், அது நான் எதுவும் சொல்ல சரிங்களா. சரி அப்போ இதில் வந்து பார்க்கலாம், அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ இது அப்படியே ஃபிக்ஸ்டாக ஆகிப்படும் சரிங்களா, வர எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 1.6 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு தான் பார் இருக்குது கரெக்டாக. 1.6 பார் என்ற பின்னத்திற்கு எந்த என்ற சாரி நான் ஒழுங்காக படிக்கலை சாரி 1.6 என்பது பின்வருவற்றில் எந்த பின்னத்திற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி அப்படின் போது இப்போ என்ன பண்ணிக்கணும், முதல் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டெப் பாருங்கள். ஈஸி அப்படியே மொத்தமாக எழுதிக்கணுமா, அதாவது பாரை தூக்கணும் புள்ளி வச்சு நம்பரை அப்படின்னு போட்டோம்னே மொத்தமாக போட்டுக்கிட்டேன். மொத்தமாக போட்டுனா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் குறி போட்டுக்கணும் சரிங்களா. மைனஸ் குறி போட்டு என்ன சொன்ன முழு எண் என்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும், கழிச்சிக்கணும். அப்போது முழு எண் ஒன்று தான் இருக்குது, அந்த ஒன்று அப்படியே கழிச்சிக்கிட்டேன். டிவைடட் பை இப்போ பாருக்குள்ளே என்ன டிஜிட் இருக்கோ, எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 9. ஒரே ஒரு பாருக்குள்ளே ஒரே ஒரு டிஜிட் 6 தான் இருக்குது, அப்போ அது 9 அப்படின்னு ஆகிடும். ஸோ இப்போ இதை கழிச்சிங்கன்னா 15/9 கிடைக்குங்க. சுருக முடிஞ்சால் சுருகுங்க, இல்லைனா இப்போ இது ஆப்ஷன் இருக்குதான்னு பாருங்கள். இந்த டிக் பண்ணிட்டு போங்க, நீங்கள் வந்து சுருக்க வேண்டிய இல்லை. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 16/9 இருக்குது, இல்லை 10/9 இருக்குது, இல்லை 3/5 இருக்குது. சரி அப்போ இதில் மூணு 9 5 ஸோ 5/3 ஆன்சர் அவ்வளோதான் பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க, மனசே போட்டு போயிடலாம், அவ்வளோ எளிமையான க்வெஸ்சன் சரிங்களா. சரி அடுத்ததாக வந்து இது ஹோம் ஒர்க் செம் சரிங்களா. நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க, கமாண்டில் கொடுங்க. இது வந்து நான் ஃபஸ்ட் செம்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட் செம்னு போட்டு கொடுங்க. 1.5 பார் 1.5 பார் என்பன பின்வருவற்றில் எந்த பின்னத்திற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல, நீங்களே போடுங்க, இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது சரிங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி போடுங்க, கரெக்டாக வரும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணால் நம்ம ஸ்கூல் புக்கில் அதை 9th புக்கில் இருக்குது பாருங்கள் இந்த கொஸ்டின் சரிங்களா. ஸோ இயற்கணிதம் டாப்பிக்கில் இருக்கும். சரி ஓகேவா, புரியுதுங்களா. 1.5 அதாவது 1.5 பார் ஓகேங்களா, என்பன பின்வருவற்றில் எந்த பின்னத்திற்கு சமம் இப்படின்றத இது வந்து முதல் குறி, அதாவது நீங்கள் கமாண்டில் கொடுக்குறீங்கள 1.2.3 கொஸ்டின் தான் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இது மாதிரி கொடுத்து நீங்கள் ஆன்சர் சொன்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் மொட்டையாக ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க, நான் 3 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன் சரிங்களா. அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து வரும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சரிங்களா, ஈஸிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முலா இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த ஃபார்முலாவே இந்த ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா எப்படிப்பட்ட கணக்காக இருந்தாலும் இப்படி போட்டுடலாம். இது வந்து எப்படி வேணாலும் போடலாம், எக்ஸ் பாரு அதுக்கப்புறம் சிவி சரிங்களா. இதாங்க இன்ட்டு 100. எப்போவுமே திட்டங்களை மேல் நோக்கி தீட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன சொன்னேன், திட்டங்களை நம்ம ஒரு திட்டம் போகிறோன்னா பாஸ் ஆகுது தான் திட்டம் போடுவோம், ஃபைலாத்துக்கு திட்டம் போட மாட்டோம்ல. அப்போ அது மேல் நோங்கி தானே இருக்குது, ஓங்கி மேல் ஓங்கி தானே இருக்குது. அதுதான் நானும் சொல்கிறேன், புரியுதா நான் என்ன சொல்கிறேனே. ஒரு திட்டம் நீங்கள் தீட்டுறீங்கன்னா அந்த திட்டம் வந்து நீங்கள் முன்னேறத்துக்கு மேல் நோக்கி தான் இருக்கும் கரெக்டாக. அதை தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் இங்கன்னா, நமக்கு இருக்கிறதே 3 தான். என்னென்ன, திட்ட விளக்கம், கூட்டு சராசரி, மாறுபாடு கெழு அப்படின்ற 3 வேல்யூ தான். அதில் திட்ட விளக்குன்றது மேலே இருக்கும். அப்போ இதுதான் திட்ட விளக்கு. இந்த சிம்பிள் என்ன பா இப்படின்னு போட்டால் எனக்கு நிறைய பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஒருத்தர் டோன்றீங்க, சிக்மான்றீங்க, யோயோ அப்பா சாமி. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பச்சவர்கிட்ட கேட்டேன், அவர் அதுக்கு மேலே மோசமாகிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் கொடுங்க. எனக்கு தெரியுமான்னு கேட்குறீங்களா, எனக்கு கம்ஃபியூஷனாக தான் இருக்குது, என்னென்னவோ சொல்கிறீங்க நீங்களும், எதுவோ கரெக்டே தப்பான்ற மாதிரி தோணுது. சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தபடியாக எக்ஸ் பார் அப்படின்னு இருக்குது. எக்ஸ் பார்ன்றது கூட்டு சராசரி சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லைங்க சரிங்களா. இதை வந்து நம்ம வச்சுக்கணும் ஞாபகம் அப்படின்லாம் கிடையாது. இந்த வேட்லாம் கொடுத்துருக்கத்தால உங்களுக்கு சொல்கிறேன் நான் சரிங்களா. சிவின்றது மாறுபாடு கெழுங்க சரிங்களா. ஸோ அதை பார்த்துங்க ஓகே ஓகே, மாறுபாடு கெழு. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கிறது ஓகேங்களா. ஸோ
இந்த இதுக்கு பேர் வந்து திட்ட விளக்கம், இது வந்து கூட்டு சராசரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள். இப்போ இதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க சரிங்களா. நான் அந்த ஃபார்மில் பாருங்களேன் எவ்வளோ எளிமையாக போட்டுருவேன் பாருங்களேன். இப்போ உங்கள் கிட்ட வந்து மாறுபாடுகள் கேட்குறாங்க இல்லை கூட்டு சராசரி கேட்குறேன். கூட்டு சராசரினா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் கூட்டு சராசரி. இதை கேட்குறாங்கன்னா இதை மறைச்சிங்க உங்கள் கையில் இந்த முக்கோணம் போடுவீங்களே ஒன்றும் இல்லைங்க. மேலே வந்து திட்ட விளக்கத்தை வச்சுட்டு கீழே ரெண்டுத்தையும் வந்து எக்ஸு அதாவது கூட்டு சராசரியும் மாறுபாடு கழுவி கீழே வச்சுங்க இன்ட்டு 100. இதுதான் இதோட ஜென்ரல் ஃபார்மேட் சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார்ன்றது எதை குடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடு சராசரி. குடு சராசரி கேட்குறாங்களா அப்போ உங்களுக்கு தெரியுது என்ன திட்ட விளக்கம் மேலே இருக்கும், திட்ட விளக்கம் மேலே இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது கீழே சிவி அதாவது கூட்டு மாறுபாடுகள் இன்ட்டு என்னது இருக்குது பாங்க 100 அப்போ 100 அவ்வளோதாங்க. சரியா போச்சு இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு கான்செப்ட். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடுகள் கேட்குறாங்க. மாறுபாடுகள்னு என்னது கீழே இருக்குது மாறுபாடுகள். அப்போ என்ன பண்ணோம் திட்ட விளக்கத்தையும் கூட்டு சராசரியும் வகுத்துக்கிட்டு இன்ட்டு 100 போட்டுக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே ங்களா. புரியுதுங்களா போகிறது. ஸோ அவ்வளோதான் எளிமையான க்வெஸ்சன் தான் சரிங்களா. இப்போ இதுவும் கேட்டால் என்ன சார் பண்ணுறது அதாவது கூட்டு திட்ட விளக்கத்தை கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மூணு தீ பிரிக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஸோ மேலே ரெண்டுத்தையும் வச்சுங்க கீழே 100 போட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா. புரியுதுங்களா நான் போட்டதை. பட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சார் ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம சமூகம் வருவோம். சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குழுவில் 100 பேர்கள் உள்ளன சரி. அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி 163.8 சரிங்களா. ஸோ 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாடு கெழு வந்து 3.2 எனில் அவர்களின் உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்க. இந்த திட்ட விளக்கம் நம்ம கீவேர்டு பாருங்கள் கூட்டு சராசரி மாறுபாடு கெழு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்தால் இதில் குழுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்றத கன்சிடர் பண்ண தேவையில்லை. அது முக்கியமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அது மாற போகிறது கிடையாது. அதனுடைய நிலைப்பாடு திட்ட விளக்கம் சராசரி தான் மாறுபடும். அதனால் இந்த எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அதெல்லாம் புரியலையா விட்டுருங்க ஒன்றும் இல்லைங்க. கூட்டு சராசரி கொடுத்துருக்கானா மாறுபாடு கடு கொடுத்துருக்காங்களா இல்லை திட்ட விளக்கம் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்குறாங்களா அப்படின்னா அதனோட மதிப்பு மட்டும் நமக்கு எடுங்க. அது மட்டும் தான் ஃபார்முலா இருக்குது. மீதிக்கெலாம் ஃபார்முலா இல்லை அதை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ பாருங்களேன் இது கூட்டு சராசரி. கூட்டு சராசரி எக்ஸ் பார். நீங்கள் எக்ஸ் பார் எழுதணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு புரியலனா விட்டுருங்க. எக்ஸ் பார்னா கூட்டு சராசரினு மகப்பெலாம் அதுக்குலாம் உக்காந்து டைம் இது வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் அப்படின்னு எக்ஸ் பார் வந்து கூட்டு சராசரினா 163.8. அதுக்கப்புறம் மாறுபாடுகள் சிவி கொடுத்துட்டாங்க. சிவி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணணுன்னா திட்ட விளக்கம் கேட்குறாங்க. நான் திட்ட விளக்கம் தான் என்ன சொன்னேன் திட்ட விளக்கத்துக்கு மட்டும் அந்த ஃபார்முலா என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கம்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு கீழே 100 வகுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. அப்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் இது ரெண்டுத்தையும் பெருக்கி 100 வகுத்துக்கணும் அவ்வளோதான் சரிங்களா. அந்த ஃபார்முலா எப்படி சார் சொல்லுவீங்களா ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படி நான் போட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது திட்ட விளக்கம் இது எக்ஸ் பார் கூட்டு சராசரி இது சிவி அப்படின்னு இருக்கும். இது 100ங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க கூட்டு சராசரி கேட்குறாங்க. ஸோ கூட்டு சராசரி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை மறைச்சிக்கலாம். மீது ரெண்டு இருக்குதா இது ரெண்டுத்தையும் எக்ஸ் பாரையும் சிவியும் பெருக்கிங்க. அதுக்கப்புறம் இதை மட்டும் வகுத்துங்க இந்த இதுக்கு மட்டும் சரிங்களா. மேலே கேட்டால் மட்டும் கீழே கேட்டாங்கன்னா இப்போ இதே கூட்டு சராசரியோ அதே வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடு கழியோ கேட்டால் நீங்கள் நார்மலாக மேலே திட்ட வளர்த்து வச்சுங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சராசரியோ இல்லை மாறுபாடு கழியோ போட்டுடலாம் சரிங்களா புரியுதுங்களா அப்படின்னா பண்ணிக்கணும் இந்த 163.8 ஐயும் 3.2 ஐயும் பெருக்கி 100 வகுத்தால் ஆன்சர் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க வேறு ஒன்றும் இல்லை அதை வச்சுக்கிட்டாவே போதும் சரிங்களா அப்போ இந்த சமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் இதையும் ப
எங்கே வந்த 100 ரூபா 60
அறுபத்தின்னு சொல்கிறேன், 6638 சரி 638 அப்படின்னு சொல்லக்கூடாது, 638 இன்ட்டு இது எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 3.2 சரிங்களா, 3.2 இதை பேருக்குன்னா ஆன்சருங்க. இதை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பெருக்கணும்லாம் அவசியமே கிடையாது சரிங்களா. இப்போ பாருங்கள் எப்படி நான் பெருக்கிறேன்னு மட்டும் பாருங்களேன், இதை பெருக்கிறதில் எப்படி சூப்பராக செய்கிறேன் பாருங்கள். இதை முதல்ல இந்த ஜீரோவில் கேன்சல் பண்ணிடுறேன், இந்த 3.8 நான் மறந்துடுறேன், அது வந்து பாயிண்ட்டில் தான் வரப்போகுது, அது விட்டுருவோம். அப்போ நீங்கள் பெருக்க வேண்டியது 16.32 பெருக்கிங்க, ரெண்டு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுங்க, சரியாக போச்சு கரெக்டாக புரியுதானே சொல்கிறதே. 16 32 பெருக்கிட்டு ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். என்னப்பா என்னவோ சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்றீங்களா, அது ஒன்றும் இல்லை பாருங்கள். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்களேன், ஒன்றும் நீங்கள் பிரச்சனையே எதுவும் கிடையாது, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 16 32 பெருக்கு போகிறேன், இது ஐச்சிரம் பாருங்கள், 16 32 பெருக்கு போகிறேன் சரிங்களா. அப்போ 16 32 பெருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஒன்று கழிச்சிங்க மனசுலேயே, 15 32 பெருக்குது ஈஸி ஆமாவா இல்லையா, எஸ் ஏன்னா நான் 15 ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நான் எதுவும் இல்லை மனசுலேயே கடகடன் போடலாம், இந்த 16 32 நீங்கள் பெருக்கி கூட்டுறதை விட இப்போ நான் பாருங்களா எவ்வளோ ஈஸியாக கூட்டுறேன் பாருங்கள், 16 15 வச்சுக்கிறேன், வர ஆன்சராக கூட ஒரு 32 கூட்டிட்டா 16 ஆகிடும் பாருங்களேன். இப்போ பாருங்கள் 15 கூட 32 பெருகணும். இப்போ ஏன்னா இதில் ஒன்று விட்டுட்டு இருக்கேன், இந்த 32 வந்து ஆன்சராக கூட்டிட்டா போதும் சரிங்களா. 15 32 பெருக்குனா ஒன்றும் கஷ்டம் இல்லை, 15 32 பெருக்குனா முதல்ல 10 பெருங்க, 10 பெருக்குனா 320 கரெக்டாக மனசிலே போடணும் கேர்ஃபுல். அது 5 பெருக்கணும், 5 பெருக்கணும் என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லை 5 பெருக்க தேவையில்லை, இந்த 320 பாதிதான் 5 இல்லை பெருக்கிறது, 10 பெருக்கணும்னா 320ங்க. அடுத்தது இந்த 5 பெருக்கணும் கரெக்டாக, 15 பெருக்கிறதுக்கு நான் இப்படி சொல்கிறேன், 10 பெருக்குனா 32 10 பெருக்கணும் ஒரு 0 சேர்த்துப்பீங்க கரெக்டாக, எஸ் அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா 5 பெருக்கணும், ஏன்னா 15 தானே, 5 பெருக்கணும் ஒன்றும் இல்லை, 10 பெருக்கின வேல்யூ பாதி ஆகிட்டாவே 5 பெருக்கணும் தான் அர்த்தம். அப்போ 320 பாதி எவ்வளோ, 300 பாதி 150, 20 பாதி 10 அப்போ 160 கரெக்டாக. இங்கே பாருங்கள் முடிஞ்சு போச்சு, இப்போ ஒரு 32 கூட்டிக்கணும், ஏன்னா 32 விட்டல இதாங்க 16 பெருக்கிறதுக்கு ஆன்சர். இப்போ நான் வேணா இதை பாருங்கள், இங்கே இடம் வந்து சிக்கலாக இருக்கிறதால நான் என்ன பண்ணிடுறேன், இப்படி போட்டு காமிக்கிறேன், ஜஸ்ட்டு வந்து 10 பெருக்குனா 320, 5 பெருக்குனா 160, அப்புறம் வந்து இங்கே ஒரு 32 விட்டு வந்தேன், இதுதான் மனசுலேயே போடலாம், மனசில் போகிறதுக்கு தான் இந்த பெருக்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களாம் பாருங்களா இந்த மாதிரி தான் போட்டுருப்பாங்க, கடை கடைன்னு போட்டுருவாங்க. இப்போ பார்த்திங்கனா இதில் 2 சரி, அதுக்கப்புறம் 6 ஒரு 5 எவ்வளோ ஆச்சு, 11 11க்கு 1 மீதி 1 5, அப்போது 512 வருமா, 512 வருது, ரெண்டு ஸ்தானம் தள்ளி வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. அப்போ புள்ளி வச்சுன்னா 5.12, இப்போ பாருங்கள் 5.12 இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம், எங்கே இந்த கொஸ்டின் பாருங்கள், 5.12 இது 3 இருக்குது, இது 4 இருக்குது, இது 6 இருக்குது, 5.24 தான் வருது, ஆனால் நான் போட்டதில் வந்து 5.12 தான் வந்திருக்கு. இதில் இந்த 3.8 விட்டுட்டேன் கரெக்டாக, இங்கே பாருங்கள் இதில் நம்ம எடுத்தது வந்து இந்த 3.8 விட்டுட்டோம், ஜஸ்ட்டு வெறும் 16 தான் எடுத்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி கரெக்டாக வந்துடும் கரெக்டாக, ஏன்னா டிஃப்ரெண்டே வந்து பார்த்தா நான் போடுறதுல 5.12 வந்துச்சு, ஸோ டிஃப்ரெண்டே வந்து ஒரு 0.12 தான், அது ஒன்றும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. பாருங்கள் அக்யூரேட்டாக போடலாம். இப்போ பாருங்கள் இதுக்கு நீங்கள் பெருகுனீங்கன்னா எவ்வளோ நேரம் பெருக்குவீங்களோ, பட் இது ரொம்ப ஈஸி சரிங்களா. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் ஒரு புள்ளி விவரங்களின் மாறுபாடு கெடு 18, திட்ட விளக்கம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரியை காண்க. இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சிவி கொடுத்துட்டாங்களா 18, அதேமாதிரி திட்ட விளக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3.42. இதில் என்ன கேட்குறாங்க, கூட்டு சராசரி எக்ஸ் பார் கேட்குறாங்க. எக்ஸ் பார்னால் இப்போ மைண்டில் வந்து உங்களுக்கு ஓடணும் பாருங்கள், இங்கே நான் போடுறேன் பாருங்கள், இதுதான் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மனசில் இருந்துகிட்டே இருக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், திட்ட விளக்கம் இருக்கும், கீழே வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம், எந்த எண் வேணாலும் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது இன்ட்டு 100. ஸோ 2 எண் ஏன்னா கூட்டு சராசரியும் மாறுபாடு கழு. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில் பாருங்களேன், இந்த கொஸ்டினில் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சராசரி, கூட்டு சராசரினா என்ன பண்ணோம், மனசுலேயே கூட்டு சராசரி மறைச்சிக்கணும், மீதி திட்ட விளக்கத்தையும் மாறுபாடு கழியை வகுத்து 100 பெருக்கணும் அவ்வளோதாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் வகுத்து 100 பெருக்கணும் ஆன்சருங்களா, வகுக்கலாம் பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க, திட்ட விளக்கம் மேலே, அப்போ எப்பவுமே திட்டங்கள் மேலே இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுங்க. 3 என்ன வேல்யூ, 4 2 4 2 சரிங்களா, டிவைடட் பை இன்னொரு வேல்யூ 18 சரிங்களா, 18 ஓகேங்களா, இன்ட்டு 100ங்க அவ்வளோதான். இதை போட்டால் முடிஞ்சு போச்சு. ஐயோ இப்படி போடணுமா, என்னங்க ஒவ்வொரு கணக்கு பிகாயிருங்களா, அப்படிலாம் நினைக்காதீங்க, எப்பவுமே எளிமையாக தான் இருக்கும். இந்த ஒரு 0 இங்கே போயிடும் பெருகிறீங்க, வகுத்தா தான் இந்த பக்கம் போவோம், அதாவது வகுத்தா புள்ளி இப்படி போகும்,
பெருகுனா புள்ளி இப்படி போகும், அதை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறா, பெருகு போகிறோம், ஏன்னா 100 பெருகு தானே போகிறீங்க, இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணால் இங்கே வரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, 342/18 அப்படின்னு வருது சரிங்களா. இப்போ பாருங்கள், வகுவே தெரியலனா கூட ஈஸிங்க. இதில் ஓர் 18 இந்த 34 எத்தனை வாட்டி வரும், 18 என்ன ஆக போகுது நீங்களே கூட்டி பாருங்களேன். 18 மனசுலேயே போட்டிங்கன்னா 36 வரும், ஆனால் வந்து 34 தான் இருக்குது. அப்போ ஒரு 18 தாங்க வரும் சரிங்களா. அப்போ இப்போ மனசுலேயே வைங்க, 34 ஒரு 18 போயிடுச்சு, மீதி எவ்வளோ இருக்கும், 16 இருக்கும். இந்த 16 இங்கே வருமா, அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 162 இருக்கும். 162 அப்படின்றது என்னவா இருக்குது, ஒன்றும் இல்லை, இந்த 162 கூட ஒரு 18 கூட்டினா 180 ஆகிடும். அப்போ 10 வாட்டி, அப்போ இது 9 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது 19 ஆன்சர் பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக வகுத்துட்டேன். என்னையா வகுத்த ஒன்றுமே புரியலீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா. 342 பாருங்க, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, 342/18 இதானே வருது. ஏன் 100 பெருக்குன்னா இதானே வருது. இப்போ பாருங்க, பெருகு வகுக்கிறது மனசுலேயே இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, இவ்வளோ கஷ்டம்லாம் படாதீங்க. 34 கூட நான் என்ன பண்ண போகிறேன், 18 அடிக்க போகிறேன். எத்தனை வாட்டி வரும், ஒரே வாட்டி தான், ரெண்டாவது வாட்டி 36 ஆகிடுது. அப்போ ஒரு முறை வந்துடுது, மீதி எவ்வளோ இருக்குது, 34 ஒரு 18 போச்சுன்னா 16 வரும். இந்த 16 நம்பர் இங்கே வந்துருமா, பக்கத்தில் இங்கே வரும் 16. அப்போ 16 2 162 இப்போ 162 எத்தனை வாட்டி வருதுன்னு நீங்கள் பார்க்கறத இப்படி யோசிக்கிறேன். இந்த 18 கூட கூட்டி பாருங்களேன் ஜஸ்ட், ஏன்னா இங்கே 2 இருக்குது, கூட்டினா இங்கே என்ன ஆகுதுன்னா 180 மாறுது. 180 10 முறை பைத்து 18 180, அப்போது 1 தான் கம்மியாக இருக்குது. அப்போ இது அடித்தா 9 முறை சரியாக போச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இதுக்கு போய் என்னத்துக்கு கணக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிங்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்துக்குமே இது மாதிரி போடலாம், அதுக்கு நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா புரி வச்சுடுவேன் சரிங்களா. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஆன்சர் பர்ஃபெக்டாக வருங்க சரிங்களா. அவ்வளோ எளிமையானது, 2019 GROUP 3A கேட்டது. ஸோ ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல், இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 இப்போ புது சிலபஸில் மொதல் எக்ஸாம் தான் நடந்துச்சு, இதில் தான் கேட்டிருக்காங்க. ஒரு புள்ளி விபரங்களின் விளக்க வர்க்க சராசரி 6.25 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ எப்படி சார் இது அப்படின்னு கேட்குறீங்களா, ஒன்றுமே கிடையாது. விளக்க வர்க்கம், வர்க்கம் விளக்க வர்க்கம் அப்படின்றது சராசரி அப்படிலாம் வேணாம், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. விளக்க வர்க்கம்னு கொடுத்துட்டாவே இந்த வர்க்கம்னுனா இதை ரூட் எடுத்துருங்க சார், முடிஞ்சு போச்சு ஆன்சர். அவ்வளோதான், அதுதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா விளக்க வர்க்க சராசரினா என்னென்னா திட்ட விளக்கம் ஸ்கொயர் தான் விளக்க வர்க்க சராசரி. அவ்வளோதாங்க, இதுதான் விளக்க வர்க்க சராசரியோட மீனிங். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் எதுவுமே குழப்பிக்காதீங்க, தெளிவாக புரிஞ்சுக்கங்க. விளக்க வர்க்க சராசரி 6.25 கொடுத்துருக்காங்களா, இந்த 6.25 நீங்கள் ரூட் எடுத்தால் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அதான் ஆன்சரே, 6.25 இதுக்கு ரூட் எடுக்கணும். நார்மலாக கேட்டாவே எனக்கு ரூட் எடுக்க தெரியாது, இதில் புள்ளி வச்சு கேட்டால் நாங்கள் எங்கேத்து போகிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெளிவாகவே கேட்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோலாம் நமக்கு ஆப்ஷன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களை யாரும் வந்து PhD பண்ண போகிறது இல்லை, நீங்கள் என்ன கற்பனையில் வந்து இப்படி வருமா அப்படி வருமானு ஏன் பயப்படுறீங்க. எப்படியா இருந்தாலும் 4-1 செலக்ட் பண்ண முடியாது, சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு ஆப்ஷன் இல்லாமல் போடுன்னா கஷ்டம்தான், எப்படிரா வரும் அப்படின்னு. பட் ஆப்ஷன் இருக்குது, அதை செக் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதானே. அப்போ எப்படி சார் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஒரு ரூட்டுக்குள்ளே ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஜீரோ கவுண்டிங் மெத்தேடில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஜீரோ கவுண்டிங் மெத்தேட் பார்க்காதவங்க நான் இன்னொரு வீடியோ கூட நான் ஜீரோ கவுண்டிங் மெத்தேடை வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி சொல்கிறேன். இப்போ கவனிச்சிங்க, ஒன்றும் இல்லைங்க, ரூட்டுக்குள்ளே ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் ரூட்டுக்கு வெளியே அது 1 ஸ்தானம் தள்ளி தான் இருக்கும் சரிங்களா. இதான் இப்படி தான் வரும், x.y தான் வரும் இதுதான். அதாவது எத்தனை ஸ்தானங்கள் தள்ளி இருக்கோ அதில் பாதி தான் வெளியே வரும்போது வரும், மீதி பாதி வந்து ரூட்டு சாப்பிட்டுடும். அவ்வளோதான், அது ஞாபகம் வச்சுங்க. என்ன சொன்னேன், அது புள்ளியாக இருக்கட்டும் ஜீரோவாக இருக்கட்டும், இப்படி 2 0 இருக்குதுன்னு வச்சுங்க, இமேஜினேஷன் இப்படி பண்ணுங்களேன். ரூட் ஆஃப் 1000 எல்லாருக்குமே தெரியும், இந்த ரூட் ஆஃப் 1000 இல்லைனா இருங்க 100 வச்சுக்கலாம், மாற்றி சொல்கிறேன் சரி, இப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. ரூட் ஆஃப் 100 அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அப்போ ரூட் ஆஃப் 100னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளி அதாவது எப்படி சொல்கிறதுனா ரூட்டுக்குள்ளே எத்தனை வேல்யூ இருக்குதோ, இந்த 2 0 இருக்குதா அதில் பாதி எவ்வளோ, 2 0 பாதி 1 0, அப்போ அந்த 1 0 ஒரு ரூட் வந்து சாப்பிட்டுடும்.
மீதி தான் வெளியே வரும், இதான் தேர். இப்படி ஞாபகம் வச்சுங்க, புரியுதா? அப்போ பத்து தானே ஆன்சரு. இதே வந்து இதே வந்து 10,000 இப்போ பாருங்களேன், இப்படி போடுறேன் நான் ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். 4 ஜீரோ இருக்குது, 4 ஜீரோவில் பாதி எத்தனை, 2 ஜீரோ. அந்த 2 ஜீரோ ரூட்டு சாப்பிட்டுடுமா, மீதி 100 வெளியே வருமா, இதுதாங்க தேரி, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ரூட்டுக்குள்ளே 0 இருந்தாலும் சரி, அதே மாதிரி புள்ளி இருந்தாலும் சரி, அதில் பாதி தான் வரும், சரிங்களா? அப்போ 1000க்கு சார்னா 1000க்கு வந்து ரூட் கிடையாது, அதனால் அதெல்லாம் பாதி எடுக்க முடியலன்னா அது ரூட் இல்லைன்னு அர்த்தம். பாதி எடுத்தால் தான் ரூட்டு பர்ஃபெக்டாக வரும், சரிங்களா? அப்போ இதில் என்ன சொன்னேன், 6.25 ஒரு ரூட்டில் இருக்குது, இங்கே புள்ளி வந்து 2 ஸ்தானம் இருக்கத்தால இதில் 1 புள்ளி தான் வெளியே வரும், 1 புள்ளி போயிடும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக, இந்த 625 அதாவது 6.25 நான் ரவுண்டாக மாற்றிக்கிறேன், புள்ளியை மறந்துடுறேன், சரிங்களா? புள்ளியை மறந்துட்டால் 625 வரும். இந்த 625 என்ன, ஒன்றும் இல்லை, எங்கே அப்படியே வாங்கலாம், இங்கேயும் புள்ளிலாம் மறந்துடுங்க. இங்கே 25 இருக்குது, இங்கே 0.25 இருக்குது, அப்போ இது 25 வராது, ஓகேங்களா? அடுத்தது இது 325 இருக்குது, இது 35 இருக்குது. அப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 25 எடுங்களா, 25×25 போட்டால் என்னப்பா 625, அப்போ இதான் ஆன்சர். இதில் ஒரு ஸ்தானம் தள்ளி தானே, அதாவது என்ன சொன்னேன், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் 1 ஸ்தானம் ரூட் எடுத்துக்கோ, 1 ஸ்தானம் வெளியே வரும்னு. அப்போது 25 ஸ்கொயர் பண்ணால் 625, 1 ஸ்தானம் வெளியே வரும், அப்போ 2.5, இதாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ என்னென்னா, தெளிவாக புரிஞ்சுங்க, ரூட்டுக்குள்ளே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் வெளியே வரும்போது 2 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வரும். இதை பற்றி நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோம், இப்போதைக்கு தெரிஞ்சுங்க, ஓகேங்களா? அடுத்ததான் வந்து இது போட்டாச்சு, இப்போ இதான் ஆன்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த சம் போட போகிறீங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் இருக்குது, 1 புள்ளிவிவரங்களின் விளக்க வர்க்க சராசரி 12.25, இனியில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எத்தனாவது ஹோம்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது ஹோம் மார்க் தான், அப்போ ரெண்டாவது ஹோம் மார்க் ஏன் விட்டேன் நான் வந்து சொல்கிறேங்க. ரெண்டாவது ஹோம் மார்க் பேக்கில் போய் ஒரு சம் கொடுக்குறேன், இப்போ இதை பார்த்துங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இது மூணாவதுக்கு, சரிங்களா? 12.5 இல்லைனா வேணாங்க, நம்ம இப்போ ஏன்னா சம் எழுதிட்டு வரல, ரெண்டாவது வச்சுக்கலாம், சரிங்களா? ரெண்டே போதும், நீங்கள் ரெண்டுக்கு மட்டும் சொல்லுங்கள், மூணாவது வந்து நம்ம வேறு ஒரு கிளாஸில் எடுக்கும்போது சொல்லலாம், ஏன்னா அங்கே டைப் பண்ண காணும். நான் எடுத்து சொல்கிறத விட இப்போ நீங்கள் ரெண்டுத்துக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கள் போதும், ரெண்டு தான் ஹோம் மார்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? 1 புள்ளி விவரங்களின் விளக்க வர்க்க சராசரி வந்து 12.25 எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க. அப்போ விளக்க வர்க்கம், விளக்க வர்க்கம்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 12.25 போட போகிறீங்க. ஸோ இந்த சம்முக்கு வந்து நீங்கள் கீழே கமாண்டில் கொடுங்க, நான் கரெக்டாக இருந்தால் சிம்பிள் தரேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து கிடையாது, குரூப் ஃபோரில் இப்போ தான் புதுசாக கேட்குறாங்க, அதனால் இதையும் நீங்கள் சேர்த்து படிக்க வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஏன்னா புதுசாக இருக்குது, புது சிலபஸில் இருக்குதுன்னும் போது இந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த சம்பவம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதை பற்றி நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.